பொதுவாகவே இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு சில உயிரினங்களோட ஹேபிட்ஸை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, நார்தர்ன் கார்டினல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பறவை பார்த்தீங்கன்னா, ஆண் பறவைகள் சிகப்பு நிறத்தில் இருக்கும், பெண் பறவைகள் காக்கி நிறத்தில் இருக்கும். ஆனால் பாதி ஆண் பாதி பெண்ணாக பிறக்கிற பறவை பாதி சிகப்பு நிறத்துலையும் பாதி காக்கி நிறத்துலையும் இருக்குமா? நம்பர் 2, கழுதை புலிகள். கழுதை புலிகள் பார்க்கறதுக்கு நாய் மாதிரியே இருந்தாலும் இது நாய்களை விட பூனைகளோட தான் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மனுஷன் குரங்கோட ஒப்பிடணும் பார்த்தீங்களா, அது மாதிரி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பீட்டா மென்ட்ரில் அப்படின்ற அந்த குரங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, எல்லா விலங்குகள்லையுமே இனப்பெருக்க டயத்தில் இன்னொரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பயங்கரமாக சண்டை வரும். அப்படி சண்டை போட்டு ஜெயிச்சு அதோட ஆண்மையை நிரூபிக்கும். அப்படி தான் அந்த பீட்டா குரங்கும், அது சண்டை போட்டு ஜெயிச்சா தான் அதோட மூஞ்சியில் கலர் கலராக நிறங்கள் மாறுமா. விஸ்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது ஒரு மதுபானம். மது பிரியர்கள் நிறைய பேர் வாங்கி குடிப்பாங்க. அது எப்படி தயாரிப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, ஆனால் இப்படியும் தயாரிக்கலாமா? மனுஷங்களுக்கு நீரழிவு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதில் எப்படிடா தயாரிக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க சிறுநீர் போவாங்கல்ல, அதில் அதிகப்படியான சர்க்கரைகள் இருக்கான், ஸோ அதை பயன்படுத்தியும் விஸ்கி தயாரிக்கலாமா? வெட்டுக்கிளிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வெட்டுக்கிளியை பற்றி தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வெட்டுக்கிளியோட காது எங்கே இருக்குது தெரியுமா? அதோட வயிற்றில் இருக்கான். உலகத்திலேயே அதிவேகமாக ஓடக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டால், எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு சிறுத்தைன்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த சிறுத்தை சாரா மற்ற சிறுத்தைகளை விட இது வேகமாக ஓடக்கூடியதான். கடல் சிற்பிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கடல் சிற்பிகளுக்கு கிட்டத்தட்ட 200 கண்கள் இருக்கும். ரக்கூன்கள் அணில் மாதிரியே இருக்க இந்த விலங்கினம், அதனால கைகளாலும் பார்க்க முடியுமா? இவைகள் உணவை கண்டுபிடிக்க அவங்களோட தொடு உணர்வை பயன்படுத்துதான். இது தொட்டு பார்த்து அதோட உணவை கண்டுபிடிச்சிருமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார்லஸ் ஆஸ்பர்ன். இவர் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து 68 வருஷமாக விக்கிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்து கடைசியாக விக்கல் நின்றுருக்கு. விக்கல் நின்ற ஒரே வருஷத்தில் இறந்தும் போயிட்டாரு. தன் வாழ்நாளில் அதிக நாட்கள் விக்கிய நபர்னா அவர் இவர் தான். உலகத்திலேயே சதுரமைல் ஒன்றுக்கு அதிக சூறாவளி ஏற்படக்கூடிய நாடு எதுனா, அது யுனைடெட் கிங்டம் தான். அந்த ஊர் மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு தெரில. நம்ம ஊரில் ஒரு புயலுக்கே புலந்தாச்சு,